ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறுவதும் வழக்கம்தான். ஆனால் அந்த வகையில் எல்லா வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில தலைவர்களுடைய பெயர்களை அதிக அளவில் நினைவு கூறப்படுவதும் உண்டு. ஆனால் இது இல்லாமல் அதிக அளவில் மக்களுக்கு தெரியாமல் நிறைய தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் மக்களுக்கு வந்து அதிகம் பழக்கப்படாத 5 தலைவர்கள் பற்றி தான் இதில் பார்க்கலாம். ராணி கேட்டின்லியின் அழைக்கப்படக்கூடிய மணிப்பூரை சேர்ந்த ஒரு தலைவர். இவர் வந்துட்டு நாகா பழங்குடியின மக்களுடைய ஒரு ஆன்மீக தலைவராகவும் இருந்திருக்காரு. 13 வயசுலேயே வந்துட்டு ஹெக்டா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சமூக இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க. அதன் பின்னால் மணிப்பூரில் பிரிட்டிஷினுடைய படையெடுப்பை எடுத்து இந்த ஹெக்டா சமயக்குழு வந்துட்டு அரசியல் இயக்கமாக மாறுது. இதனால் அந்த இயக்கத்தில் சேர்ந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக புரட்சி மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிளர்ச்சியை அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து 16 வயசுலேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்டு அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இவரை வெளியே கொண்டு வருவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலுமே கூட அது எல்லாமே தோல்வியெல்லாம் முடிவடைஞ்சிருக்கு. 1936 ஆண்டு இந்த ராணி கேட்டின்லியை சந்திச்ச நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் எப்படியாவது ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வருவதாகவும் கூட உறுதி கொடுத்திருக்காரு. ஆனாலுமே கூட 1946 ஆண்டு இடைக்கால இந்திய அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பின்னால் தான் இவருக்கு வந்து விடுதலை கிடைச்சதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. 1980 மேலே இவருக்கு வந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பாக பத்ம விபூஷன் விருதும் கூட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட தலைவராகவும் கூட இவர் பார்க்கப்பட்டிருந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்பகுல்லா கான்ங்கிறது வந்துட்டு இன்னொரு முக்கியமான தலைவராகவும் பார்க்கப்படுறாரு. இவருக்கு நீதிமன்ற விசாரணையில் மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டு இருந்துச்சு. சந்திரசேகர் ஆசாத் மற்றும் சச்சின்தாரி போன்றவங்க நடத்திய ககோரின் அழைக்கப்படும் ஆயுத கொள்ளையில் வந்து இவர் தன்னுடைய நண்பர் கூட சேர்ந்து ஈடுபட்டு இருந்தார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் அவருக்கு மரண தண்டனையும் கூட விதிக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனில் வந்துட்டு இவர் முக்கியமான தலைவராகவும் இருந்ததுனால இவருக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுக்கறதுக்கும் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து இருந்ததை அடுத்து இவருக்கு 1927 ஆண்டு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்துச்சு. இவர் தன்னுடைய மரண தண்டனையை பிரிட்டிஷை எதிர்த்து போராடியதற்காகவும் நாட்டினுடைய விடுதலைக்காகவும் ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டதாகவும் கூட சொல்லப்படுது. இவரும் கூட இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து முக்கியமான தலைவராகவும் பார்க்கப்படுறாரு. இந்திய தேசிய இராணுவத்தில் லட்சுமி சாகல் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பெயராகவும் இருக்கு. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்த பெண்கள் ஜான்சி படைப்பிரிவுக்கு வந்துட்டு முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராகவும் கூட இந்த லட்சுமி சாகல் இருந்திருக்காரு. பின் நாட்களில் சந்திரசேகர் ஆசாத் அமைச்ச இந்திய அரசாங்கத்திலையும் கூட இவருக்கு வந்துட்டு பெண்கள் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. 1940களில் சிங்கப்பூரில் வந்துட்டு ஏழைகளுக்கான இலவச மருத்துவமனை அமைச்சவர். அதன் பின்னால் சுபாஷ் சந்திர போஸினுடைய இராணுவத்திலையும் வந்துட்டு பெண்கள் படைப்பிரிவில் வந்து முக்கியமான தலைவராகவும் பொறுப்பு வச்சு வேலை பார்த்துருக்காரு. இவரும் கூட இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராகவும் பார்க்கப்படுறாரு. இந்த பட்டியலை ரொம்பவே தவிர்க்க முடியாத நபர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பிர்சா முண்டா தான். இவருக்கு வந்துட்டு பழங்குடியின கிளர்ச்சியில் ரொம்ப மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். 19 நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலேயே இவர் தன்னுடைய ரொம்ப இளம் வயதிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபட தொடங்கினார். இன்னும் சொல்ல போனால் பிர்சா முண்டா வந்துட்டு அதிக அளவில் கொரிலா தாக்குதலை கொண்டு ஆங்கிலேயர்களே நிறைய தடவை வந்துட்டு காடுகள் பகுதிக்குள்ள வந்து திணறடிச்சதாகவும் கூட சொல்லப்பட்டது. இவருடைய வீரத்தை பாராட்டி இவரை மக்கள் வந்துட்டு பெரிய அளவில் பின்பற்ற தொடங்கியிருந்தாங்க. இப்போதும் கூட பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் பிர்சா முண்டாவை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்த சூழலில் தன்னுடைய 25 வயசில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தின் போது பிர்சா முண்டா உயிரிழந்ததாகவும் கூட சொல்லப்பட்டு இருக்கு. இந்த பிர்சா முண்டாவின் கதையை தான் இயக்குனர் ரஞ்சித் வந்து எடுப்பதாகவும் சில நாட்களுக்கு முன்னால் வந்து தகவல்கள் வந்திருந்துச்சு. ஆனால் அந்த படம் எந்த நிலைமையில் இருக்குது, அதை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது குறித்து அடுத்தக்கட்ட அப்டேட் எதுவும் வரட்டாலுமே கூட இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்டியலில் பிர்சா முண்டாவும் கூட தவிர்க்க முடியாத நபராக தான் இருக்காரு. இந்த பட்டியலில் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான பெண்மணி வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பெண் 1892 ஆண்டு வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் 1930 ஆண்டு நாடு முழுக்க நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறாரு. வேதாரண்யத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டதற்காக இவர் வந்து கைது செய்யப்பட்டு 1 ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. ஸோ இதன் மூலமாக உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஜெயிலுக்கு போன முதல் பெண்மணி அப்படிங்கிற பெயரும் கூட இவருக்கு கிடைக்கிது. இதன் பின்னால் வெளியே வந்த அவர் வந்து பல்வேறு அரசியல் போராட்டங்களை ஈடுபடுத்து மட்டும் இல்லாமல் தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று பல முக்கிய பொறுப்புகளும் வகிச்சிருக்காரு. இவருக்கு வந்துட்டு அமைச்சர் பொறுப்புகள் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளும் கூட கொடுக்கப்பட்டு இருக்கு. இதன் பின்னால் 1951 ஆண்டு இவர் மரணம் அடைகிறாரு. அதைத் தொடர்ந்து 1997 ஆண்டு இவருடைய பெயரில் அஞ்சல் தலையும் கூட வெளியிடப்பட்டு இருக்கு. இவருக்கு வந்து பல்வேறு சிறப்புகளையும் அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு உள்ளது.